கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு காலமான ரயில்வே துறை இணையமைச்சர் சுரேஷ் அங்காடி மறைவிற்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த பதினோராம் தேதி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் நேற்றிரவு எட்டு மணிக்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது சுரேஷ் அங்காடி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனா் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அமைச்சர் சுரேஷ் அங்காடியின் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் அவரது சொந்த மாநிலமான கர்நாடகாவில் உள்ள பெலகாவி தொகுதி மக்களுக்கு அயராது பாடுபட்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவரை இழந்து பாடும் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தமது டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார் அமைச்சர் சுரேஷ் அங்காடியின் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மறைந்த அமைச்சர் சுரேஷ் அங்காடி கர்நாடகாவில் பிஜேபி வலுவடைய பெரும் தொண்டாற்றியுள்ளதாக கூறியுள்ளார் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் திகழ்ந்தார் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சுரேஷ் அங்காடியின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நாட்டிற்கும் கட்சிக்கும் அவர் ஆற்றிய தன்னலமற்ற சேவை காரணமாக என்றும் நினைவு கூறப்படுவார் என்று கூறியுள்ளார் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சுரேஷ் அங்காடி தமது சகோதரரை போன்று திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சுரேஷ் அங்காடியின் மறைவு மிகுந்த மனவேதனையை அளிப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோரும் சுரேஷ் அங்காடி மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே சுரேஷ் அங்காடியின் இறுதிச் சடங்குகள் கொரோனா தொற்று தடுப்பு நெறிமுறைகளுடன் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது அவர் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் புதுதில்லியில் அரசு அலுவலகங்களில் தேசியக் கொடி இன்று கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்